சார்லஸ் வெஸ்லி. மண்ணில். 18/12/1707 விண்ணில். 29/3/1788 நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி இங்கிலாந்து அமெரிக்கா. சார்லஸ் வெஸ்லி ஒரு ஆங்கில மெதடிஸ் இயக்கத்தின் தலைவர் மற்றும் மெதடிஸ் சபையை நிறுவின ஜான் வெஸ்லியின் சகோதரர் ஆவார். அவர் சிறு வயதிலிருந்தே தேவபக்தியில் வளர்க்கப்பட்டார். சார்லஸ் தனது தாயிடமிருந்து கிரேக்க, லத்தீன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளை கற்றுக்கொண்டார். மேலும் 13 ஆண்டுகள் வெஸ்ட்மின்ஸ்டர் பள்ளியில் மற்றும் ஆக்ஸ்போர்ட் நகரத்தில் 15 பட்டம் பெற்றார். ஆக்ஸ்போர்டில் இருந்தபோது நண்பர்களுடன் சேர்ந்து அவர் ஹோலி கிளப்பை ஏற்படுத்தி ஆவிக்குரிய வாழ்வை வைராக்கியமாக பின்பற்றினார். அதிகாலையிலே எழும்புவது, நீண்ட வேதாகம தியானம், சிறைச்சாலை ஊழியம் ஆகியவை போன்ற கடினமான மத விதிமுறைகளை இந்த குழு மக்கள் கண்டிப்பாக செய்ததினால் அவர்கள் மெதடிஸ் லீக் அல்லது மெதடிஸ்கள் முறை வல்லுநர்கள் அவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சார்லஸ் 1735 சார்ச் ஆப் இங்கிலாந்தில் சபையின் பிரஸ்பிட்டராக நியமிக்கப்பட்டார். அவர் தனது சகோதரர் ஜானுடன் சேர்ந்து அமெரிக்காவில் ஜார்ஜியன் மிஷினரியாக பயணியப்பட்டார். அங்கிருந்த போது அவர் அவதூறாக பேசப்பட்டார், அடிக்கப்பட்டார். உள்ளூர் மக்களிடமிருந்து கடினமாக எதிர்ப்பையும் நிராகரிப்பையும் எதிர்கொண்டார். ஊக்கமில்லாத அவர் இங்கிலாந்து திரும்பி வந்தார். அங்கு மெராவியன் பீட்டர் புல்லரை சந்தித்தார். புல்லர் அவரை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வழி நடத்தினார். புல்லருடன் அவரது தொடர்பு கர்த்தருடைய ஆழ்ந்த சவாசம் அனுபவிக்க அவருக்கு உதவியது. பின்னர் சார்ஜ் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அச்சமின்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். முக்கியமாக அவர் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு வெளியே பிரசங்கித்தார். அவரது கடினமான போதனைகள் சபையில் அதிகாரிகளின் கோபத்தை தூண்டின. சார்லஸ் ஒரு பாமாலை எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். அவர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கையை பார்த்தால் 50 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு சராசரியாக 10 கவிதை வரிகளை அவர் எழுதியதாக குறிப்பிடப்படுகிறது. சார்லஸின் மறக்க முடியாத பாமாலைகளில் வாக்கத்தி ஹெலட் ஏஞ்சல் சிங் ஆகியவை சில பாடல்கள் எழுதி எத்தனையோ பேரின் இதயங்களை துதி ஆராதனையுடன் நிரப்பின. அவரின் பாடல்கள் இன்றைக்கு மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. அவரது உடல்நிலை குறைந்து வருகிற நிலைமைகளில் அவர் மெதடிஸ் தேவாலயங்களில் தொடர்ந்து பிரசங்கித்தார். தனது மரண படுக்கையிலும் தனது மீட்பருக்காக துதிப்பாடல்களை எழுதினார் சார்லஸ் வெஸ்லி. இதே போல் நாமும், ஆண்டவரே, என்னுடைய எல்லா தாளந்துகளையும் உமது நாமம் மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துவோம் என்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.